எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம தேனி தென்றல் சேனல்லேருந்து பூங்குடி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போது ரெண்டு மூணு வீடியோவுக்கு முன்னாடி இந்த ஆர்ம் ஹோல் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத அந்த ப்ளவுஸ் கட்டிங்கில் மொத்தமாக சொல்லி கொடுக்கும்போது நான் சொல்லி கொடுத்தேன். அதில் சில பேருக்கு வந்து டவுட்டு, நிறைய டவுட் இருக்குது. அதை நீ கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு சின்ன விஷயந்தான், அந்த சின்ன விஷயம் வந்து பிகினர்ஸுக்கு டவுட் வருது, அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எல்லா வீடியோவுமே உபயோகமானதாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எல்லாமே நான் அளந்துட்டேன். அளந்துட்டு ஆர்ம் ஹோல் மட்டும் இதில் சொல்லிக் கொடுக்க போகிறதுனால அதை மட்டும் நான் அளக்கலை. ஒரு அளவு ப்ளவுஸு, நம்ம இது மாதிரி ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறோம். இந்த அளவு ப்ளவுஸில் ஆர்ம் ஹோலில் எப்படி அளக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே ஆர்ம் ஹோல் பற்றின வீடியோ ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அந்த ப்ளவுஸ் கட்டிங்கில் போட்டிருந்ததில் கேட்ட டவுட்டுக்காக தான் இந்த இது. ரெண்டு பேரும் மூணு பேரும் கேட்டிருந்தாங்க, அதனால தான் சரி இதை வந்து அப்படியே மெசேஜில் போட முடியாது, அதுக்காக இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி ஷோல்டரில் இருந்து உங்களுடைய பெண்டு எப்படி வருதோ அந்த பெண்டை அப்படியே நீங்கள் நல்லா இது மாதிரி போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த பெண்டு, அந்த பெண்டு மணிக்கு வர மாதிரி உங்களுடைய ஷோல்டரோட இடத்துல இருந்து இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த கோடு இருக்கு இல்லையா, ஜாயின் பண்ண கோடு, அந்த கோட்டுக்கிட்ட வைங்க. வச்சிட்டிங்கன்னா இந்த ஜாயிண்டு இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக என்ன இருக்குதோ அதுதான் உங்களுடைய அளவு. ஓகேங்களா, அதுதான் உங்களுடைய அளவு. நம்மளுடைய அளவு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 6.5 வருது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதுங்களா, 6.5 இன்ச் பாருங்கள், 6.5 நமக்கு வருது. இந்த 6.5 இதை எங்கேருந்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், ஷோல்டருக்கு நீங்கள் இடம் விட வேண்டாம், மேலேருந்தே நீங்கள் அந்த 6.5 வந்து அப்படியே வைக்கணும் அப்படின்னேன். ஷோல்டருக்கு எப்படி விடுவீங்க, ஷோல்டருக்கு ஸ்டிச் பண்ணால் குறைஞ்சிரும்ல அப்படின்னாங்க. இந்த ப்ளவுஸில் பாருங்களேன், இதில் ஷோல்டரு தச்சு முடிச்சுட்டாங்க, அப்போது ஷோல்டரோட இடம் போயிடுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இங்கே வந்து நாம் இப்போ ஷோல்டருக்கு பிடிப்போம், இதோட வைக்கும்போது ஷோல்டருக்கு பிடிப்போம், இதில் போயிடுமே 1/2 இன்ச் குறைஞ்சிருமேன்னு நினைக்கிறீங்க. இப்போ அதுவே நீங்கள் வைக்கிறது எங்கே வைப்போம், நாம் பாருங்கள் இது வந்து இப்படி மேலே ஏற்றி வைப்போம், இதில் அதே இது இங்கே குறையிறது, இங்கே இங்கே இருக்கும், நாம் ஸ்டிச் பண்ணும்போது இங்கே வந்துடும். ஓகேங்களா, அப்போது இங்கே வந்து நாம் அதிகமாக எடுப்போம், இங்கே வந்து குறைவாக எடுத்துருக்கோம், ரெண்டுக்கும் சரியாக போயிடும். இங்கே பிடிக்கிறதும் இங்கே கீழே இறங்குறதும் நமக்கு ஈவன் ஆயிரும். ஓகேங்களா, இங்கே குறைஞ்சிரும், இங்கே அதிகமாயிரும் ஆழம், அதில் நமக்கு வந்து சரியாயிடும். அதனால் நாம் எடுக்கிறது வந்து இங்கே பாருங்கள், மேலே ஷோல்டருக்கு நாம் ஹைட் வைக்கும்போது அதிகமாக தான் வைக்கணும் ஹைட்டை விட. ஆர்ம் ஹோலுக்கு வைக்கும்போது இதில் 6.5 இருக்கிறத அப்படியே நம்ம 6.5 வச்சிடுறோம், கூட்ட வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். மேலே எங்கே ஷோல்டருக்கு தையலுக்கு விட்டுருக்கோமோ அங்கேருந்தே நாம் 6.5 வைக்கிறோம். ஓகேங்களா, இதில் நாம் இப்படி பெண்ட் எடுத்து இது மாதிரி பெண்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இதில் இங்கே ஸ்டிச் பண்ணிடுவோம். அப்போது இதில் வந்து நாம் இங்கே தானே ஸ்டிச் பண்ணுவோம், ஸ்டிச் எங்கே வரும், கீழே இறங்கி வரும். அப்போ இதில் அதிகமாயிருதில் நமக்கு அந்த ஆழம், இங்கே போனது ஜாயின் பண்ணும்போது நமக்கு குறைவாகிற இடம், இங்கே வந்து நமக்கு கை ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஆழம் அதிகமாக கிடச்சிக்குவோம், இங்கே மைனஸ் ஆகுறது நமக்கு இங்கே ஆடாயிரும். ஓகேங்களா, அவ்வளோதான். அதனால் நீங்கள் ஜாக்கெட்டில் என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவையே தான் நீங்கள் வைக்கணும், மேலேருந்து ஷோல்டருக்கு கழிக்காமல் வைக்கணும். இந்த டவுட்டு உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னையால் முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்டேன் கிளியராக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், புரியாதவங்க இந்த வீடியோவில் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.